தங்க புஷ்பம் அடுத்து என்ன போட்டுக்கிறாங்களாம் ஏக்கா, அது இன்னும் சத்த நேரத்துல மைக்ல சொல்லுவாங்கக்கா. அடுத்ததாக பானை உடைக்கும் போட்டி நடைபெற உள்ளது, அனைவரும் வருக வருக. எடி வள்ளி, இதுல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்டி. இதுலலாம் ஆத்தா கண்டிப்பா ஜெயிக்காது. எடி வள்ளி பாப்பமாடி, ஏமா வேணா பாருமோ, இந்த போட்டியில நாங்க தான் ஜெயிப்ப பாத்துக்க. ஏக்கா முதல்ல நான் போறேன். ம், போடி சுக்கி. முதலாவதாக வந்திருக்கும் போட்டியாளரின் பெயர் ஜுக்கி. ஏப்பா அந்த பாப்பாக்கு கண்ணை கட்டி மூணு தடவை சுத்தி விடுங்கப்பா. எனது சுத்தி விடுவாங்களோ? எடி சுக்கி பயப்படாத, நான் இருக்கேன். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். எடி வள்ளி எங்கடி இருக்கா? எனக்கு ஒரே தலையெல்லாம் சுத்துதுடி. ஏ ஜுக்கி, நீ கரெக்டா தான் நிக்கிற, அப்படியே நேரா போ. கரெக்டா போறனாடி? ம், கரெக்ட் தான் போ. ஐயா நடுவர் ஐயா, இந்த பொண்ணு சொல்லி கொடுத்து ஏமாத்துது ஐயா. ஏமா யார் மாதிரி இப்படி எல்லாம் ஏமாத்த கூடாதுமா? ஏமா இங்கே வந்துட்டியாமா? ஏமா உனக்கு இவ்வளவு வெறி? ஏடி ஏமா தேடி சேக்க பாக்குறியா? ஏமா அந்த வெள்ளக்கலர் பனியன் போட்ட பொண்ணு, நீ வெளிய போமா. யோ நடுவரே, அது பனியன் இல்லையா, டிஷர்ட், அது கூட உனக்கு தெரியலையா? கிளம்பு கிளம்பு, விடிஞ்சு போச்சு, கிளம்பு கிளம்பு. இந்த ஆத்தாக்கு பாட்டு ஒண்ணுதான் கேடு. எடி வள்ளி, எடி வள்ளி எங்கடி இருக்கா? எடி சுக்கி என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கா? ஏமோ நீயா? எடி ஏமாத்தியாடி ஜெயிக்க பாக்குறிய? ஏமோ நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு பாருமோ. சுக்கி, இன்னைக்கு நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடி. ஏ பாப்பா, நீ அவுட் பாப்பா, நீ பானை தாண்டி போயிட்டா. தோத்துட்டீங்களா, தோத்துட்டீங்களா? ஏக்கா நான் தோத்து போயிட்டங்க. விடுடி வள்ளி, அடுத்து நான் போறேன். எடி வள்ளி என்னால தோக்க தான் போறா, எதுக்கு இவ்வளவு சீனு? ஏமோ நாங்க சேர்ச்சி காமிப்போமோ. அதையும் பாத்துருவோம்டி. அடுத்ததாக இப்போட்டியில் பங்கு பெறுபவர் பெயர் வள்ளி. ஏக்கோ ஆல் தி பெஸ்ட்கோ, போய் ஒரு கலக்கு கலக்கு. ம், தேங்க்ஸ் டி சுக்கி. ஐயோ என்னடி, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, தலையெல்லாம் சுத்துது. கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேனா? ஏமா வள்ளி நீ அவுட்டுமா, பானை எந்தாலும் இருக்குது, நீ எந்தால போற? எடி ஜெயிக்க போற, பானை உடைக்க போறான்னு சொன்னா இப்ப வந்து தோத்துட்டு போய் நிக்க? ஏமோ கடுப்பே தாதமோ. அடுத்தது இந்த ஜில்லால பானை உடைக்கிறதுக்கு யாருமே இல்லையாம்மா. ஏன் இல்ல, நான் இருக்கேன். நான் இறங்கினா இந்த பானையை ஒரே அடியில் உடைச்சிருவேன். ஏக்கோ ஆத்தா பானை உடைச்சிருவாளோ? எட்டி ஆத்தா பாட்டா அப்படிதாண்டி இருக்கு, கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பானை உடைக்கும் போட்டியில் கலந்து கொள்பவர் பத்திரகாளி. பிள்ளைகளா, இப்ப நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு பாருங்கடி. இந்த ஆத்தா தோத்து போக. ஏப்பா அந்த அக்காக்கு கண்ணை கட்டி விடுங்கப்பா. இல்ல எவல்ல, அது கண்ணை கட்டி விடுதா தொப்பிய மாட்டி விட்டுருக்குது. ஏக்கோ விடுங்கக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. சரி சரி. எட்டி என்னடி, ஆத்தா கரெக்டா பானை நோக்கி போறா, கண்டிப்பா அடிச்சிருவாளாட்டிக்கே. எட்டி ஆமாண்டி, ஆத்தா தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறான்னு நினைக்கிறேன். ஏமா அவ்வளவுதான்மா, பானைக்கு நேரா தான் நிக்கிறா, கரெக்டா அடி. ஏமா ஆமாமா, கரெக்டா பானை தலை மேலதான் இருக்கு. ஏடி என்னையாடி ஏமாத்த பாக்குறியா? நீங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தாண்டி இருக்கும், நான் ஒரு அடி நவுந்து அடிக்க போறேன். ஏமா வேணாமோ, இந்தா உடைச்சிட்டேன். பானை உடைக்கச்சனா எதுக்குமா ஏமாண்டே உடைச்சா? பத்திரக்காரியக்கா உங்க பானை உடைக்க சொன்னா போட்டோ எடுத்துட்டு இருந்த கேமராமேன் மண்டையை உடைச்சிருக்கீங்களே. ஏடி ஆத்தே, ஏமா நாங்க சொன்னது கரெக்ட் தான் மோ, நீ அப்பவே நின்றுனா அப்பவே அடிச்சிருக்கலாம், இப்ப பாத்தியா? ஐயோ இப்ப என்ன பண்றது? ஏக்கா பத்திரக்காளியக்கோ ஏங்கா அப்படி பண்ணிய? ஏ தங்க புஷ்பம் தெரியாம பண்ணிட்டேன். ஏ அத்தை என்ன போலீஸ் வண்டி சத்தம் கேக்குது, அடா இதுக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ. ஏமா ஆமா மோ, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க பாருங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? ஏக்கோ அது போலீஸ் வண்டி இல்லக்கோ, ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் தானா? எடி சுத்தி என்னைய பயமுறுத்த பாக்குறியாடி. பானையை உடைக்க சொன்னால் கேமராமேன் மண்டையை உடைத்ததால் இப்போட்டியில் இருந்து பத்திரகாளி அக்கா வெளியேற்றப்படுகிறார். ஐயா நடுவர் ஐயா, நான் அவன் மண்டை உடைச்சிட்டேங்கிறத ஏன் திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறிய? சாரிமா ஃப்ளோல வந்துருச்சு. ஏப்பா அடுத்து இந்த பானை யார் தான்ப்பா உடைக்க போயே? ஏ தங்க புஷ்பம் நீ போ. ஏக்கா அது முடியாதுக்கா, நீங்க போயே முடியலன்னா என்னால எப்படிக்க முடியும்? அப்ப இந்த பானையை யார் தான்ப்பா உடைக்க போறா? ஏமோ இந்த பானையை யாராலையும் உடைக்க முடியாதுமோ. கடவுளே, இந்த பானையை உடைக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையா? 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 யா இல்லா இல்ல, நான் இருக்கலே, போடல அந்த மியூசிக்க. யாரு? ஏடி நெட்டவெளி நீயா? நீ எப்படி இங்க வந்தா? ஏக்கோ பத்திரக்காளி ஏக்கோ, தேவன்னு வரும்போது இந்த நெட்டவெளி உங்க முன்னாடி வந்து நிப்பாக்கோ. ஏடி உன் குரலுக்கு என்னாச்சு? ஏக்கோ தொண்ட கட்டிருச்சுக்கோ. ஏமா யாருமா அது பணமான அளவு குழந்திருக்கிறது? ஏமா நீ பானை உடைக்க போறியாமா? நடுவரையா? ஆமாயா, சீக்கிரம் கண்ணை கட்டி விடுங்க. ஏமா உனக்கெல்லாம் கண்ணை கட்டி விடணும்னா ஏணி போட்டுதாமோ ஏறி கண்ணை கட்டி விடணும். ஏணிலாம் என்கிட்ட இல்ல, அதனால நீயே கட்டிக்கோமோ. சரிங்க நடுவரையா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏடி நட்டவழி நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துறி.
ஏக்கோ இந்த நெட்டவெளி நம்மளே யாரையும் கைவிட்டது இல்லக்கா. ஏடி கவு கவுன்னு சொன்னது போதும், நேரம் போய் பானை விட மணாருமே. சரிங்கோ. 1, 2, 3, 4 என் பேரு தான் நெட்டவெளி பாரு. ஏடி ஆத்தே இந்த நெட்டவெளி பாட்டு பாடிக்கிட்டு கரெக்டா போறான். ஏமா நெட்டவெளி நீ கட்டை கொண்டு போக மறந்துட்டமா? சாதாரண மனுஷனுக்கு தான் இந்த பானை உடைக்க கட்டை வேணும். நான் நெட்டவெளி, இந்த பானை உடைக்க என் கையே போதும். ஏடியே இந்த நெட்டவெளி பானை கையாலே புடிச்சிட்ட போற. இதை இப்படி கையால எடுத்து அப்படியே கீழே போட்டா உடைஞ்சிரும். அண்ணா நெட்டவெளி பானை உடைச்சிட்டான். அவ்வளவுதான், போட்டி முடிந்தது. இப்போட்டியில் வென்றவர் பனை மரத்தை விட வளர்த்தியாக வளர்ந்த எங்கள் நெட்டவெள்ளி. நான்தான் அது. ஆதலால் இப்போட்டியில் அவர்களுக்கு ₹2000 வழங்கப்படுகிறது. யாக்கே ₹2000? அந்த நெட்டவெளி வந்து ஒரே கூட போட்டு வாங்கிட்டு போயிட்டாளே. 2000 பத்தாதுதான், இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏடி தங்க புஷ்பம் கொழுப்ப பத்தியாடி இவளுக்கு 2000 பத்தாதா மாடி? ஏகோ பத்திரக்காளி ஏகோ, வேற ஏதாவது இந்த மாதிரி போட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வாரேன். சரியா, நான் வரட்டுமா? எம்மத்தாயே போயிட்டு வாமா. சரிக்கோ, நான் அப்புறமேட்டு வாரேன். போறாளே நெட்டவெள்ளி பானைய உடைச்சு ₹2000 தூக்கிட்டு போறாளே அவ சொந்த ஊருக்கு. ஏவோ உன்னால சேர்க்க முடியலன்னு பாட்டாமா பாடுறா. ஏவோ அவ, ஏடி நீங்க மட்டும் என்ன சேர்த்து கிழிச்சிட்டீங்களாக்கும். ஏமோ நாங்க தோத்தாலும் மத்தவங்க மண்டையெல்லாம் உடைக்கலையே. ஏமோ போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருமோ அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு. ஏடி என்னடி எல்லாரும் சேர்ந்து எனக்கு கலாய்க்கிறீங்களோ. ஏக்கா பத்திரகாளியக்கா வாங்க, நம்ம அடுத்த போட்டிக்கு போவோம். எம்மா தாயே தங்க புஷ்பம், இதுக்கு மேல எல்லாம் என்னால இந்த போட்டியில கலந்துக்கிட முடியாதுமா சாமி. ஏக்கோ நில்லுங்கக்கோ. ஏடி இன்னைக்கு இந்த ஆத்தாவோட ஒரே தமாசா போச்சுப்போம். ஏடி சுக்கி ஆமாண்டி.